கேள்வி கேளு. அடுத்து பஸ்ல எல்லாம் போட்டு கீர் போட்டு நம்ம போட்டு டொம்மு டொம்முன்னு அடிக்கிறோம் டப்புன்னு லாரில இந்த மாதிரி அப்படி பண்ண கூடாதுங்க. அது பஸ் ஆகட்டும் லாரி ஆகட்டும் கீரை போட்டு தட்டி எடுக்கவே கூடாதுங்க. கிளட்ச் ஃபுல்லா மிதிச்சு ஸ்மூத்தா தான் கொடுக்கணுங்க. நீங்க வேகம் வரணுங்கிறதுக்காக ஒரு தட்டு தட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு செலவு வைக்கும், அது தப்பு தாங்க. அப்புறம் அடுத்து வந்து இந்த பஸ் சேஸ் லாரி சேஸ்னு சொல்றாங்க. இப்ப நான் லாரி சேஸ் எடுத்துட்டு போய் பஸ் கட்டலாமா? எல்லாம் ஒண்ணுதாங்க. பஸ்ஸுக்குன்னு தனி சேஸ் எல்லாம் கிடையாதுங்க. அதே 16 டன்னேஜுங்க, இல்லைன்னா 16-18 எடுக்கிறாங்க. பாரத் பென்ஸ்ல 16-23 அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க மாடல். சேஸ் எடுத்து வண்டி கட்டுறதாங்க. அது லாரிக்கும் போடலாம் பஸ்ஸுக்கும் போடலாம். லாரி ஓடையில வெயிட் வந்து அதிகமாகுங்க. என்னன்னா லோடு அதிகமாகல உங்களுக்கு பிக்கப் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிரங்க. பஸ்ஸுக்கு லாரிக்கு எல்லாம் தனியாக கிடையாது. நீங்க இந்த மெர்சிடிஸ் பென்ஸ், ஸ்கேனியா, வோல்வோ அது போனீங்கன்னா தான் பஸ்ஸுக்கு தனி சேஸ், தனி இன்ஜின் டைப்புங்க, லாரி தனி இன்ஜின் டைப்புங்க. பட் நம்ம லேலாண்டு, பாரத் பென்ஸ், அசோக் லேலாண்டு, டாடா இந்த வண்டி, ஈச்சர் வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இதுதாங்க. இதுக்கு ஸ்டேரிங் எப்படி இருக்கு நீங்க சொல்றீங்க? இந்த ஸ்டேரிங் சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப அருமையா இருக்குதுங்க. நான் வந்து இண்டிகேட் வச்சு கார் ஓட்டுறேங்க. காரை விட ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. ஓப்பனா சொல்றீங்க, இப்ப கூட திருப்பணுங்க, பூ மாதிரி திரும்புங்க, தனியா திரும்புங்க வண்டி. சூப்பர் ஸ்டேரிங் அவ்வளவுதான். சூப்பர் அப்படி சொல்ல முடியாது. டாடா லேலண்ட் பவர் ஸ்டேரிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வண்டி சூப்பரா இருக்குதுங்க. லேலண்ட் சூப்பரா இருக்குங்க. இதுங்க இந்த இங்க ஒண்ணு இருக்குது எல்லோ கலர் பிரேக் டாட் ஆயிலுங்க. இந்த பிரேக் ஆயில் கேனையா இங்கே கொடுக்குறாங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி பெரிய வண்டிங்க, அது 12 வீல் வண்டிகளுக்கெல்லாம் பிரேக் ஆயில் செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பிரேக் ஃப்ளூயிடுங்க, இது வந்து பிரேக் ஃப்ளூயிடும்பது. இது வந்து என்ன லெவல் இருக்குன்னு கண்ணுக்கு தெரியறதுனால இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த சுவிட்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் பண்ணுறது, பிடிச்சி இழுத்தா ஆஃப் ஆகுங்க இன்ஜின். இந்த அடுத்த மாடல் வந்து எப்படி ஆகி போச்சுன்னா சாவி மாடலுங்க. இந்த கார் மாதிரிங்க, நம்ம எப்படின்னா இப்படி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிருங்க. பட் இதில் வந்து ஆஃப் பண்ணால் ஆகாதுங்க. இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த லிவர் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஆஃப் ஆகுங்க. இது வந்து ஃபியூஸ் இதுங்க. அப்புறம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வேக்கம்க்கு வருங்க. ஏர் டேங்கோட வேக்கம் லெவலுங்க. இந்த ரெட்டு கீழே ஓகக்கூடாதுங்க. ரெட்டு கீழே இருந்துச்சுன்னா வண்டி ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் நீங்களும் பார்ப்பீங்க. வண்டி ஆன் பண்ணி டிரைவருக்கு எக்ஸலேட்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க, உரு 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 உருன்னு. அது என்ன ரீசன்? இந்த வேக்கம் ஏறணுங்க. இது ரெண்டு ஏறுனா தான் உங்களுக்கு ஹார்ன் அடிக்கிறதுக்குங்க, பிரேக்குக்கு. அப்புறம் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளச்சே வந்து வேக்கம் அசிஸ்டட் கிளச்சுங்க. அதனால் வேக்கம் ஏர் வந்து எப்பவுமே இருக்கணும். ரெண்டு டேங்க் இருக்குங்க, ப்ரைமரி டேங்க் ஒன்று, செகண்டரி டேங்க் ஒன்று, ரெண்டுலேயுமே காற்று எப்பவுமே இருக்கணும் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் சூடாகிறதுங்க. இப்போ நீங்கள் இந்த திம்பம் கார்ட் செக்ஷனு, மலை பகுதி இப்படியெல்லாம் போகையில் இன்ஜின் வந்து என்ன சூடில் இருக்குது அப்படின்னு பார்க்குறங்க. இது வந்து 80 இருக்குதுங்க. இப்போ ரொம்ப அதிகமாக நார்மலுங்க. இது இந்த இடத்துல தான் நார்மலுங்க. இது ஹைங்க ரொம்ப. இந்த இது போகக்கூடாது. இங்கே ரெண்டு டாட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, மேலே இந்த நார்மலுக்குள்ளே நிற்கணும். இந்த ரெண்டு டாட்டுக்குள்ளே நிற்கணும். இந்த ரெண்டு டாட்டுக்கு போவே கூடாதுங்க. போச்சுன்னா வண்டி நிப்பாட்டுங்க, அவ்வளோ சூடாதுன்னு அர்த்தம். வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் இழப்பாக கொஞ்சம் அப்படியே காத்தாட இருந்துச்சுன்னா வண்டி கொஞ்சம் சூடு கம்மியாக, அப்புறம் வண்டி எடுத்துக்கோங்க. கார்ட் செக்ஷன் போயில் இது ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியுது ஃபியூல் டேங்க்குங்க. இது ஆர்பிஎம் மீட்டருங்க. எப்போவுமே வந்துங்க எந்த கீர் ஓட்டாலுங்க, எந்த கீர் ஓட்டாலும் இங்கே ஒரு 15, அதாவது இங்கே 10ங்க, இது வந்து ஒரு 14-13 இருக்குங்க. அங்கேருந்து ஒரு 17க்குள்ளே இந்த ஆர்பிஎம் லெவல் இருக்கணுங்க. முதல் கீர், ரெண்டாவது கீர், மூணாவது கீர், நாலாவது கீர். இந்த ரொம்ப இங்கே ஓச்சுன்னா வந்து இன்ஜின் சூடாங்க, டீசல் அதிகமாக குடிக்குங்க, இன்ஜின் எஃபிஷியன்சி, பெட்ரோல் மைலேஜ் எல்லாமே மாறுங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறக்காங்க, பார்த்து ஓட்டிருக்காங்க. அப்புறம் அது இது கிலோமீட்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பீடு வேகம் எத்தனை போகுதுங்க. இந்த மொத்த லேலாண்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு நம்ம வண்டி ஓடுறதுக்கு என்னென்ன வேணுங்க, ஏர் பார்க்கணும், ஸ்பீடு பார்க்கணும், என்ன ஆர்பிஎம் பார்க்கணும், இன்ஜின் சூடு பார்க்கணுங்க, அப்புறம் எவ்வளோ டீசல் இருக்குன்னு பார்க்கணும். இது அத்தனை விஷயமும் கையடக்கமாக கொடுத்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.